நகைச்சுற்று குணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியாரில் ஒருவர் கூறினார்கள், ஒரு தடவை என்னுடைய விரலில் நகைச்சுற்று வந்து நான் அவதிப்பட்டேன். அப்போது என்னுடைய வீட்டிற்கு வருகை தந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் படும் அவதியைக் கண்டு, உம்மிடம் கருஞ்சீரகம் இல்லையா என்று கேட்டார்கள். நான் உண்டு என்றேன். அப்படியானால் அதை தண்ணீர் விட்டு அரைத்து நகைச்சுற்றின் மீது பூசு என்றார்கள். நான் அப்படியே செய்தேன். நகைச்சுற்று குணமாகிவிட்டது. மூக்கில் இரத்தம் வடிவது நிற்க. இப்னு மாஜா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறினார்கள், ஒரு சஹாபிக்கு பிரயாணத்தின் போது திடீரென மூக்கிலிருந்து இரத்தம் வந்தது. அவர் உடனே மதினா திரும்பி வந்து கருஞ்சீரகத்தை தட்டி அதில் ஜெய்தூன் எண்ணெயை கலந்து மூக்கிலிட்டார். உடனே இரத்தம் வடிவது நின்றுவிட்டது. சிலருக்கு திடீரென சிறுமூக்கு உடைந்து இரத்தம் வடியும். அவர்கள் இம்முறையை பேணவும். உடல் ஆரோக்கியம் பெற குடல், உணவு குழாய், இதயம், ஈரல், கிட்னி போன்ற உள் உறுப்புகளுக்கும், கை, கால், கண், காது போன்ற வெளி உறுப்புகளுக்கும் அபாரமான ஆற்றலை தருகிறது கருஞ்சீரகம். பழம், ஊறுகாய் முதலிய உணவுப் பொருட்கள் கெட்டுவிடாமல் இருப்பதற்கு உபயோகிப்பார் சிலர். தூக்கத்தில் சிறுநீர் கழிப்பது நிற்க. அடிக்கடி அல்லது தெரியாமலேயே அல்லது தூக்கத்தில் சிறுநீர் கழிப்போர் கருஞ்சீரகத்தை நன்றாக தட்டி தூளாக்கி தேனில் கலந்து லேகியமாக்கி வைத்து கொண்டு காலை மாலை கொஞ்சம் சாப்பிட்டு வந்தால் விரைவில் குணமாகிவிடும். குழந்தைகளுக்கு இதை கொடுக்கலாம். ஜலதோஷம் நீங்கிட இதை சுட வைத்து தட்டி தலையில் பத்து போட்டால் ஜலதோஷம் பறந்துவிடும். அவ்வாறே இதை சுட்டு நுகர்ந்தாலே ஜலதோஷம் நீங்கிவிடும். கருந்தேமல் குணமாக வட்டவட்டமாக சிலருக்கு உடம்பில் கருநிறத்தில் தேமல் காணப்படும். இவர்கள் இதை தட்டி தேமல் உள்ள இடங்களில் தேய்த்து வந்தால் விரைவில் குணமாகிவிடும். பல்வலி நீங்கிட இதை தண்ணீரில் கலந்து வாய்க்கொப்பளித்து வந்தால் பல்வலி குணமாகிவிடும். தாய்ப்பால் சுரக்க குழந்தைகளுக்கு தாய்ப்பால் குறைவாக உள்ள பெண்கள் இதை தின்று வந்தால் தாய்ப்பால் நிறைய சுரக்கும். தலைமுடி கொட்டாதிருக்க கருஞ்சீரகத்தை தட்டி மருதூன்றி சாற்றில் கலந்து தலைக்கு தேய்த்து வந்தால் தலைமுடி உதிர்வது நின்று மயிர்கால்கள் உறுதிப்பட்டுவிடும். கூந்தல் நன்கு கருமையாக வளரும். 3 நாட்களுக்கு ஒரு முறை 1 மணி நேரம் தான் தேய்க்க வேண்டும். நிகரில்லா போக சக்திக்கு இதை தட்டி ஜெய்தூன் எண்ணெயில் கலந்து தடவி வந்தால் எல்லையில்லா போக சக்தியை பெறலாம். வெண்குஷ்டம் குணமாக இதை அரைத்து காடியில் கலந்து வெண்குஷ்டத்தின் மேல் பூசி வந்தால் விரைவில் குணமாகிவிடும். மூளை கோளாறுகள் நீங்க கருஞ்சீரக விதைகளை ஒரு துணியில் கட்டி அதை தண்ணீரில் இட்டு கொதிக்க வைக்க வேண்டும். பின்பு முதல் நாள் அந்த தண்ணீரில் 2 சொட்டுகளை வலப்புற நாசியிலும் 1 சொட்டு இடப்புற நாசியிலும், 2ஆம் நாள் 2 சொட்டுக்கள் இடப்புற நாசியிலும் 1 சொட்டு வலப்புற நாசியிலும், 3ஆம் நாள் 2 சொட்டுக்கள் வலப்புற நாசியிலும் 1 சொட்டு இடப்புற நாசியிலும் இட வேண்டும். இப்படி 3 நாட்கள் இட்டால் மூளை சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் நீங்கிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக கதாதா ரலில்லாஹு அவர்கள் கூறினார்கள். ஒரு நாள் உபயோகித்த தண்ணீரை மறுநாள் உபயோகிக்க கூடாது.